हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இட்லிக்கும் தோசைக்கும் சேர்த்து எப்படி ஒரே மாவா प्रिபெயர் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம் இது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த முறை இந்த மாதிரி நீங்க மாவு அரைச்சீங்கனா இட்லி ரொம்ப சாஃப்ட்டா வரும் தோசை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா வரும் ரொம்ப ஈஸியா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட வீட்லயே மாவு அரைக்கலாம் இப்போ 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கறேன் அரிசி வாங்குறது நல்ல குவாலிட்டியான அரிசியா பார்த்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்த கப்ல வேணாலும் நீங்க அரிசிய மெஷர் பண்ணிக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாண்டிட்டி மாவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அரிசி அளவு எடுத்துக்கலாம் அரிசிய நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க எந்த கப்பால அரிசிய மெஷர் பண்றீங்களோ அதே கப்பால முக்கால் படி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம் வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது தோசையும் நல்ல கிறிஸ்பியா பிரவுன் கலர்ல கிடைக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு போறோம் வழக்கமா எல்லாரும் 4 மணி நேரம் ஊற வைப்பாங்க ஆனா 1 மணி நேரம் ஊறினாலே போதும் மாவு சூப்பரா கிடைக்கும் இப்போ 1 மணி நேரம் கழிச்சு மாவு அரைக்க போலாம் கரெக்ட்டா 21 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கலாம் வெந்தயத்தை ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கலாம் உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்து அரைக்கிறதுக்கு பதிலாக வெந்தயம் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவுல எங்கேயுமே வெந்தயம் தனித்தனியாக தெரியாது 1 நிமிஷம் ஆயிருக்கு வெந்தயம் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி இல்லாம உளுந்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நடுவில் அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கணும் உளுந்த நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கணும் இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி சேக்காமையும் இருக்க கூடாது தண்ணி அதிகமாகவும் சேர்த்து கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுக்கலாம் தண்ணி தேவைப்படுதுன்னா உங்களுக்கு அந்த கிரைண்டரோட ஸ்டோன் வந்து ரொம்ப ஸ்லோவா சுத்தும் அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்டா சுத்துது நல்லா ஸ்மூத்தா உளுந்து அரைஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இப்போ உளுந்தை தனியா எடுத்து வச்சுக்கலாம் எந்த பாக்ஸ்ல மாவை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்களோ அதே பாக்ஸ்ல நான் உளுந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதே கிரைண்டர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அகைன் நான் 21 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிருக்கேன் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் உளுந்து எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி தான் அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடணும் ஒரு சிலர் ஓவர் நைட் ஊற வச்சு மாவரைப்பாங்க ஒரு சிலர் 4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு மாவரைப்பாங்க இப்போ அதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் மாவரைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு கூட புளிக்காது ஆனால் 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு மாவரைக்கிறதுனால ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் மாவு சீக்கிரமாக புளிக்காது இட்லி நல்லா சாஃப்டாக வரும் தோசை கூட நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு சூப்பராக வரும் அரிசி 85% நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க ரவை பதம் அளவுக்கு அரைஞ்சிருக்கு ஆனால் நம்மளுக்கு அரிசி நல்லா ஸ்மூத்தாக அரையணும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் பாருங்க
கிரைண்டரில் கல் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டுருக்கு. நான் தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இதுதான் ஒரு சின்ன டெக்னிக் பிக்னர்ஸ்க்கெல்லாம். எப்போ தண்ணி சேர்க்கணும்னு தெரியலனா, கல் வந்து ஸ்லோவாக ஓட ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே அரைச்சி வச்ச உளுந்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. 2-3 நிமிஷம் அரைச்சா போதும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாவு பொங்கி வர்றதுக்கு இடம் இருக்கிற மாதிரியான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நாலு மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வெளியே இருந்தால் போதும். அதுக்கப்புறமா மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மறுநாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நேற்று நம்ம மாவு சேர்க்கும் போது இந்த பாக்ஸில் பாதி அளவு இருந்தது. இப்போ நல்லா 3/4 பங்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி தோசைலாம் சூப்பராக இருக்கும். நேற்றுச்ச மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி மெத்தட்ல மாவு அரைச்சு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. எங்க சேனல் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.